கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:25. ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வேத பகுதி முழுவதும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிதான ஒரு கப்பல் சேதத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறார். கப்பல் பிரயாணத்திலே அநேக தீங்கான காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறித்து இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு நடுவிலே அவரோடு இருக்கிறதானே அநேக சொல்கிற காரியம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலை பயமுறுத்தும்படியான அநேக வார்த்தையை சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த கப்பல் சேதத்தில் நாம் உயிர் மாய்த்து விடுவோமோ என்கிறதானே பயம் நடுக்கத்தை உண்டாக்குகிறார்கள். ஆனால் பவுல் தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் தைரியமாய் விசுவாச அறிக்கையோடு கூட அவர் பேசுகிற காரியம் என்ன? ஆனப்படியினால் மனுஷரே, திடம் மனதாக இருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், சோர்ந்து போய் அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லாதிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று பவுல் சொல்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, ஆண்டவர் முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் உன்னை ராயனுக்கு முன்பதாக நிற்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் அந்த பிரயாணத்தில் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இன்றைக்கும் இந்த காலவெளியிலே நம்மை சூழ்ந்திருக்கிற அநேகர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் நம்முடைய வாழ்வை குறித்தும் அநேக காரியங்களை அவிசுவாசமாய் பயமுறுத்தும்படி பேசலாம். நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் எனக்கு சொன்ன பிரகாரமே என் வாழ்வில் நடைபெறும் என்று நாம் விசுவாச அறிக்கை செய்வோம், மற்றவர்களுக்கு சொல்வோம். தேவன் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.